Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Om Sai Ra. Sai Ra. Anbe Sai Ra. Per Anbe Sai Ra. Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra. சைரா என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். நம்ம அன்பே சாயில் ஒரு நாளைக்கு மூணு ஆடியோ கொடுக்குறோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு வெற்றி நிச்சயம் சாயும் சத்தியம், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நம்ம அன்பே சாயில். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கேள்விக்கு பதில்கள் அப்படின்ற மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போ சந்தேகங்கள் நல்ல க்யூர் ஆகணும், எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இத்தனை ஆடியோ நம்ம கொடுக்குறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களோட மனங்களை சுத்தப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கணும். இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருந்து சொல்கிறேன். இப்போ அன்பே சாய் குடும்பத்தில் ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த 10 பேர் என்ன பண்ணணும், அடுத்த 10 பேரோட மனசை சுத்தப்படுத்துவதற்கு வழி செய்யணும். அப்போது நம்ம மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் சுத்தப்படுத்தலாம். அதற்காக தான் இந்த மாதிரியான முயற்சிகள். இந்த முயற்சிகள் ஒத்த மனுஷனால சப்போர்ட் ஆகுமா, எல்லாரோட கடமை இங்கே இருக்கிறவங்கெல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்மளோட அன்பே சாயில் விமலா சாய் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்பயுமே செல்லோ அப்படி சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நல்லா பயங்கரமான வாய்ஸ் அவங்களுக்கு. பட் அவங்கள மட்டும் சொல்கிறதால மற்றவங்க யாரும் கோச்சிக்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா சில விஷயங்கள் சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு என்கரேஜாக ஆகணும், மற்றவங்க அந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நேமை பேஸ் பண்ணி நாம் சொல்கிறோம். அதனால் இவங்கள சொன்னால் அப்புறம் மற்றவங்கள்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே சாயப்பாவுடைய கண்கள், ஓகேவா? ஸோ அதில் மாற்றமே இல்லை, இது சத்தியமான வார்த்தைகள். இது என்ன அனைத்தும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு சாய்ராம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா உடனே அதுக்கு போயிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, அன்பே சாய்ராம் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தைகள். ஸோ என்ன ஆகுது, இப்படி தான் நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நமக்கே தெரியாமல் ஒரு பாசிட்டிவாக கொண்டு போகக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நாம் மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, அது கடவுள் விரும்புறது இல்லை. நீயும் வாழணும், உன் கூட இருக்கிறவனும் வாழணும். நீயும் ஜெயிக்கணும், உன் கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும். நீ ஜெயிச்சா மட்டும் பத்தாது, உன் கூட இருக்கிறவன் ஜெயிச்சாதான் நீ ஜெயிச்ச மாதிரி. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆக மொத்தம் நம்ம எண்ணங்கள் உயர்ந்ததை நோக்கி போகணுமே தவிர தாழ்ந்ததை நோக்கியோ இல்லை அதே இடத்துல நிற்கவோ கூடாது. ஏன் அதே இடத்துல நிற்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நமக்கு இப்போ உலகம் புரிஞ்சிடுச்சு, உலகமே புரிஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்கிற மக்கள் தானே உலகம். நமக்கு வந்து காட்டு விலங்கை பற்றி யோசிக்கிறோமா, இல்லை வீட்டு விலங்கை பற்றி யோசிக்கிறோமா, யாரை பற்றி யோசிக்கிறோம், மனிதர்களை பற்றி யோசிக்கிறோம். நம்ம வீட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்பா ஒரு கேரக்டராக இருப்பாங்க, அம்மா ஒரு கேரக்டராக இருப்பாங்க, தம்பி தங்கச்சி அத்தை மாமா மாமனார் மாமியார் நண்பர்கள்
நண்பர்கள் பக்கம் போனீங்கன்னா அது ஒரு ஆலமரம் மாதிரி. ஒருத்தன் வந்து சிடு சிடுன்னு இருப்பான், ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், ஒருத்தன் வந்து ஊரை சுத்தக்கூடிய மனுஷனாக இருப்பான், ஒருத்தன் பேசிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் பேசாமலே இருப்பான், ஒருத்தன் அறிவுபூர்வமாக யோசிப்பான், ஒருத்தன் அறிவே இல்லாமல் யோசிப்பான். இது மாதிரியான மக்கள், இந்த மக்கள் தான் நாடு ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி, மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை. அப்போது மக்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டதால தான் நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அத்தனை மக்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இல்லை அதே கட்டத்தில் நின்றுடணுமா யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நமக்கு அத்தனை தகுதியும் இருக்குது. ஒரு எக்ஸாம் வருது, நல்லா படிக்கிறோம், எக்ஸாம் எழுதிட்டா பாஸ் பண்ணிடுவோம், எழுதலைன்னா நோ பாஸ் நோ ஃபெயில், அதே இடத்துல கான்சன்ட்ரேட் இருக்கிறோம், அதே தான் கணக்கு. அப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு. அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தேவையான படிப்புகள் இங்கே படித்தாச்சு, முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதற்கு உண்டான அத்தனை சப்ளிமெண்ட்ரியும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். என்ன சப்ளிமெண்ட்ரி? பொறுமையாக இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது, சகிப்புத்தன்மையை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான இத்தியாதி இத்தியாதிலாம். அப்போது இது எல்லாமே நம்ம கலந்து ஒரு புரட்சியான வாழ்க்கை, அதாவது புரட்சினா ஒரு கலகத்திலையும் புரட்சி இருக்குது, அமைதியிலையும் புரட்சி இருக்குது. நம்ம மனசு அமைதியை தேடியும் ஒரு சுத்தமான எண்ணங்கள் அடிப்படையாக கொண்டும் நாம் அமைதியான ஒரு புரட்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, உங்களை பாரு எவ்வளோ சீண்டுனாலும் அமைதியாகவே இருக்கான், நமக்கெல்லாம் கோபம் வருது. கோபத்தில் ஒரு மனுஷன் அதிகபட்சமாக அவன் இருக்கிறானா அவனுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. இதை கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி யாராவது புதுசாக கேட்குறீங்கன்னா உண்மை இது தான், இது கண்ணுக்கு முன்னாடி பார்த்த உண்மை. நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு அண்ணா கடை வச்சுருக்காங்க. அந்த அண்ணா வந்து சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அடடா சிரிச்ச முகம்னு ஒரு சாங் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட யார் மாதிரின்னா சீர்காழி சிதம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் இந்த சங்கீத கச்சேரிலாம் பாடுவாங்க இல்லையா, அது மாதிரி இருப்பார் பார்க்கும்போது. அது வந்து யார் சொல்லுவாங்கன்னா நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ இவரை பார்த்தா சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி இருக்காரு அப்படின்னு. யாருமா அந்த சீர்காழி கோவிந்தராஜன்னா கூகுளில் வந்து இப்படி தான், ஆமாம் அப்படியே இருந்தார், எக்ஸாக்ட்லி அப்படியே இருந்தார். நல்லா விபூதி குங்குமம் சந்தனம்லாம் போட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல அமைதியான முகம். இது வரைக்கும் நான் கோபப்பட்டு பார்த்ததே இல்லை. சின்ன வயசில் இருந்தே அந்த கடைக்கு தான் வந்து போவேன், தக்காளி வாங்கணும், வெண்டைக்காய் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு. ஸோ இதுக்காகவே எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லி நான் கேட்டேன். சைக்கிள் வாங்கி அந்த ஒரு கருவேப்பிள்ளைக்கு ஒரு தடவை போகிறது, கொத்தமல்லி வாங்குறதுக்கு ஒரு தடவை போகிறது. ஏன்னா அந்த புதுசு அந்த சைக்கிள் பற்றியே ஞாபகம் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சைக்கிள் இருக்கக்கூடிய அது எவ்வளோ பெரிய ஒரு லவ்வாக இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு. அப்போ எத்தனை தடவை போனாலும் அவர் வந்து சிரிச்ச முகத்தோட நல்லா வந்து நாலேஜெலாம் அப்டேட் பண்ணுவார் அப்படிலாம் இன்னும் ஞாபகம் இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி கை ஒரு பக்கம் பக்கவாதம், அதாவது 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம். அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் டூராக வந்து பெங்களூரில் ஒரு 20 டேஸ் ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ட்ரைனிங்காக. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் வர அந்த கடையில் அந்த அக்கா தான் இருந்தாங்க. நான் கேட்கல, எப்பயுமே வந்து அவங்க அந்த அக்கா அண்ணா ரெண்டு பேரில் மாறி மாறி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஏன்னா நமக்கு இருந்தால் தானே தெரியும்னு. அப்புறம் திடீர்னு நான் வந்து ஒரு எகைன் ஒரு அடிக்கடி நான் நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறதும் இல்லை, அப்பப்போ இந்த ட்ரிப் போகிறது வர்றதுன்றதால. ஒரு சண்டே திடீர்னு பார்த்தா எதிர்த்த மாதிரி ஒரு கை இப்படி ஒரு மாதிரி, அது அந்த கை வந்து ஆட்டம் பக்கவாதம் வந்தால் நம்ம மன்னன் படத்தில் வந்து
ரஜினி அவங்களோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கை எப்படி வச்சுருப்பாங்க அது மாதிரி கால் வந்து ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடந்தாங்க. எனக்கு மனசு கண்ணீரை விட்டுச்சு. என்னடா வாழ்க்கை, அவ்வளோ அழகான முகம், சிரித்த முகம், நல்ல மனுஷ, எப்போ பார்த்தாலும் இணைக்க இணைக்க பேசக்கூடிய மனுஷ, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறவங்க. எப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அவர் தானா இல்லை வேற யாரோவா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே என்னால் நம்பவே முடியல. நம்ம சொல்லுவோம்ல, ஏற்கனவே என்னால் நம்ப முடியல, பணம் அதிர்ச்சி, நினச்சி பார்க்க முடியாத ஒரு மனுஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கனவுல கூட நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம், நினச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நினைவு நேருக்கு நேராக பார்க்கும்போது எப்படி இருக்கும் அண்ணா அப்படின்ற அவர் பேசுறது எனக்கு புரியல. நடந்து போறார், தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நேராக போய் கடையில் போய் கேட்டா சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனையில் ஏதேதோ ஆர்குமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி வந்து இவர் தன்னை ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கோபம் உச்சத்தில் வந்து அந்த கோபத்தில் மயங்கி விழுந்து நல்லா இருக்கிற மனுஷன் எந்த நோயும் நொடியும் ஐ திங்க் சுகர் பிபி கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகரும் கிடையாது பிபியும் கிடையாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வரக்கூடிய மனுஷங்க நம்மளாம் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சவருக்கு அந்த நிலை, ஏன்னா அந்த கோபத்தில் கத்தும்போது நரம்பு மண்டலம் பாதிக்குது. இங்கே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த கருத்து எப்படிப்பட்டது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அன்பே சாய் குடும்பன்றது ஒரு பயிற்சி தான். இங்கே நம்ம பயிற்சியை நல்லா கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பயன்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் 300,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 1% மக்களையாவது நம்ம அமைதிப்படுத்துவதற்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கும் கடவுளை பற்றி தெரிஞ்சுப்பதற்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாமே. அப்போ அந்த கோபத்தில் பொங்கும்போது என்ன ஆகுதுன்னா நரம்பு பாதிக்கப்பட்டு அந்த மனுஷனோட வாழ்க்கையே, நல்லா நடமாடக்கூடிய மனுஷன், சரி என்னமோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்ம மனசு அக்செப்ட் பண்ணோம். ஆனால் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்றைக்கி அந்த சண்டை வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட், அடுத்த 2-3 நாளில் பக்கவாதன்னு சொல்கிறாங்க. அப்போ அது கோபம் ஒரு மனுஷனுக்கு ஆகவே ஆகாது. கோபத்தில் வாழக்கூடிய மனுஷன் எல்லா நோய்களும் சொந்தக்காரனாக ஆக்கிடும். அந்த விஷயத்தில் நம்ம எண்ணுக்கும் எப்பயும் தெளிவாக இருக்கணும். நான் வந்து நிறைய கடன் வாங்கும்போதெல்லாம் சிஸ்டர் சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க, எனக்கு பிபி இருக்குமா அப்படின்னு கேட்டால், டே உனக்கு பிபி இருக்காதுடா, உன்னை சுற்றி இருக்கிறவனுக்கு தான் பிபி வரும். நீ எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எவ்வளோ ரூபாய் கேட்பேன்னு தெரியாது. நீ 500 ரூபாய் கேட்ப, 1000 ரூபாய் கேட்பேன் பார்த்தா எனக்கு ஒரு 1 லட்சம் கிடச்சா பரவாயில்ல, நான் 2 நாளில் திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லி நானும் 1 லட்சமாக கொடுத்தேன். அதனால் சத்தியமாக உனக்கு பிபி வராது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ சோகமாக இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு பிபி வரும். ஏன்னா நான் அவங்ககிட்ட கேட்பேனா ஏதாவது காசு இருந்தால் கொஞ்சம் கொடுத்தனா பரவாயில்ல, இல்லாட்டி ரொம்ப பிரச்சனையாயிடும் அப்படின்னு. ஸோ மனசில் பெருசாக எதையுமே எடுத்துக்காதீங்க, எல்லாமே இங்கேயே கிடைச்சதை அங்கேயே விட்டுருங்க. அதை மனசில் எடுத்து வச்சுக்கிட்டா ஒருத்தன் நம்மளை திட்டிட்டு போயிடுவான். நம்ம எதிர்த்து பேசும்போது உடம்பு பலகீனம் ஆகிறது நமக்கு தான், அவனுக்கு இல்லை. நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி லைஃப் பார்ட்னர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. சரி கல்யாணம் ஆகலை அப்படின்னா அம்மா அப்பா இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட நடக்க போகுது. நம்ம ஒரு நோயும் நொடியுமாக வாழ்வது என்ன இருக்குது சொல்லுங்கள். அதனால தான் இவ்வளோ ஆடியோஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆடியோ கொடுத்து முடித்த உடனே பிஸ்னஸ், பிஸ்னஸ் கொடுத்து முடித்த உடனே இப்படி தான் போயிட்டுருக்குது நம்ம லைஃப். மற்றபடி
இதை வந்து எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா ஒரு சைரம் சொன்னாங்க, ஏன் இத்தனை ஆடியோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ பத்தாதா அப்படின்னு. அவங்க ஒரு வேறு சேனலில் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சாயப்பா சேனல் வச்சு நடத்துகிறவங்க தான். ஏன் இவ்வளோ சேனல் இவ்வளோ ஆடியோ கொடுக்குறீங்கண்ணா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா அதை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம கொடுக்குறோம், பட் இவ்வளோ தான் கொடுக்கணும், அப்படி தான் கொடுக்கணும்னு எந்த ஃபார்மேட்டும் பண்ணலை, பட் அது பழகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பேசுனா ஒரு நிமிஷத்தில் ஏதாவது மாற்றங்கள் வராதான்னு ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு நிச்சயமாக இருக்குங்க. இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. நம்ம அன்பே சாயில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு அம்மாவுடைய கணவர் காரணமே இல்லாமல் அந்த அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்துவாங்களாம். வீட்டை விட்டும் துரத்தி இருக்காரா, நைட்டு 10 மணிக்கு வீட்டை விட்டு போ, நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு. கிட்டத்தட்ட அது லைன் வீடு. நம்ம ஒரு தனி வீடாக இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கிடலாம். யாருக்கும் தெரியாமல் வீட்டில் ஒரு நடக்கிற சண்டையை வெளியில் யாருக்கும் தெரியாத மாதிரி எங்கேயாவது வந்து ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு லைன் வீட்டில் எப்படி ஒதுங்கி இருக்க முடியும்? தான் கணவர் வந்து தன்னை காயப்படுத்தி வெளியில் தள்ளுறாங்கன்றதுலேயே அந்த பொண்ணு மனசை விட்டாங்க. இப்போ அந்த லைன் வீடுன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த பெண்ணு இன்னும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்தில் தான் அவங்க நம்ம அன்பே சாய் ஆடியோவில் கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம கொடுத்த ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவில் கிட்டத்தட்ட 2-3 ஆடியோஸ் வந்து அன்றைக்கி கேட்டிருக்காங்க நைட்டு ஃபுல்லாக. இப்போ பக்கத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லாத அளவுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் என்னை மதிக்கிறார், என்னோட அன்பை புரிஞ்சுக்கிறாரு, முன்னாடி டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு வந்து இது பண்ணுறவர் இப்போ தண்ணி அடிக்கிறத வாரத்தில் ஒரு நாள் தண்ணி அடிக்கிறாரு, அதுலேயும் என்கிட்ட எதையும் பேசுறதில்ல, எனக்கு அது பிடிக்காதுன்னு எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு 5-6 மாதத்தில் தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. இது கிட்டத்தட்ட அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம போன தடவை லைவில் கூட வந்து அவங்க சொன்னாங்க. நீங்கள் லைவில் வந்து ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விஷ்ணு சாய்ராம் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்டை படிச்சிருப்பாங்க. அப்போ நம்பிக்கை அதிகமாகுது. இப்போ ஒரு குடும்பத்தை வந்து அன்பே சாய் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னா இது கடவுள் ஆட்சி செய்யக்கூடிய குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தில் அத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ முதல்ல உங்களை காப்பாற்றுவதற்கும் அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருப்பவர்களை காப்பாற்றுவதற்குமான விஷயங்கள். இப்போ ரீசண்டாக நம்ம வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லலை. அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி வந்து 2 சர்ஜரி பண்ணியிருக்கோம், ஒன்று ஹிப்பில், இன்னொன்று வந்து கணுக்காலில். போன சண்டே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பாத்ரூம் போயிருக்காங்க, அந்த தண்ணி இருந்திருக்கும்ல இருக்கு, அந்த தண்ணியில் லைட்டாக காலை வச்சு எடுத்துட்டாங்க. சர்ஜரி பண்ண இடத்துலையே அடி, அவங்களால நடக்கவே முடியல. ஏன்னா சர்ஜரி பண்ண இடத்துல அந்த இடத்துல கீழே விழுந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் 90% இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டுட்டு போகவும் முடியல. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ண கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணால் இல்லை நான் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன், ஈவினிங் தான் வருவேன். எனக்கு ஒரே குழப்பம், சாய்ப்பா கிட்ட போய் கேட்குறேன், ஏ சாய்ப்பா இது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதனால தான் என் ஃப்ரெண்டை கூட, அவர் மோஸ்ட்லி இருப்பார், அவைலபிள் பர்சன் தான் அவர், இது வரைக்கும் எமர்ஜென்சி அப்படின்னா ஃபோன் பண்ணாங்கன்னா வந்துடுவாங்க, கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து இன்னொரு குழந்தை மாதிரி அவர், பட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. ஓகே, நமக்கு ஒரு ஆள் பலம் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் தெம்பு தானே. அப்போ வந்து பார்த்தா அவரும் இல்லை, அவரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். உடனே வர 1ஆம் தேதியிலேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா, அது என்ன பண்ணலான்றத 1ஆம் தேதி அன்றைக்கி. ஆக்சுவலாக இன்றைக்கி கொடுக்குற ஆடியோலேயே சொல்லலான்னு தான் இருந்தோம். ஒரு
ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த விஷயத்தை அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரில. நான் வந்து ப்ரே பண்ணி சாய்ப்பா கிட்ட நான் என்ன அதை அது என்றதை ஒன்றாந்தேதி அன்றைக்கி சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடாது, ஒன்றாந்தேதி சொல்கிறேன். ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்தது. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணால் இல்லைங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க, இல்லை ஆம்புலன்ஸ் வச்சாவது நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸ் வச்சு கூப்பிட்டு போனால் உங்களுக்கே தெரியும், கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சாரி அவங்கள இப்போ கூப்பிட்டு போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல என்னடா ஆம்புலன்ஸில் போகிறோம் நம்ம அப்படின்னு. ஸோ மனசு என்ன ஆகும், தைரியம் இல்லாதவங்க சில பேர் வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் தைரியம் கம்மியாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா ஆம்புலன்ஸில் போகிறோம் அப்படின்னு. அதனால் அது நம்ம பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப முடியல பிறகு படிக்கிறது கஷ்டம் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் நல்லதாக பேசவே மாட்டாங்க. நம்ம மக்களுக்கு என்னென்னா ஆம்புலன்ஸ் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா கடவுளே நல்லபடியாக காப்பாற்றி கொடுன்னு சொல்லக்கூடியவங்க 10 பேரில் ஒருத்தன் தான், மீதி 9 பேரும் நம்ம எமர்ஜென்சி தேருமான்னு தெரில அப்படின்வாங்க. ஸோ விடுங்க, அது அப்படி தான் பேசுவாங்க, அதை யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம அப்படி பேசக்கூடாது அவ்வளோதான். அப்போ என்னாச்சு, அது அதுக்கும் வழி இல்லை, சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா நேற்று தான் ஹாஸ்பிட்டல் வந்து போனாங்க அம்மா. போனவொடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. கடவுள் எப்படி காப்பாற்றிருக்கார் பார்த்தீங்களே. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இந்த மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்பிக்கை ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தும் அதை குணப்படுத்துவதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் நம்ம சாய்ப்பா. அவசியம் இருந்தால் மட்டும் போராடனா போதும், இல்லாட்டி அமைதிக்காக தான் போதும். போராடுறது என்னது, வேற வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, அந்த போராட்டத்தை சொல்கிறேன். ஸோ அமைதியாக இருங்க, நிதானமாக இருங்க. ஒரு முகத்தில் முகத்தை உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த முகத்தில் நீடித்த அமைதி யாருக்கு இருக்குதோ அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு அர்த்தமாகுது. இப்போ பார்த்தீங்களா கோபத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னு, உள்ளே இருக்கக்கூடிய அன்பை வெளியில் கொண்டு வரணும். அந்த அன்பு வெளியில் வந்துருச்சுனாவே நம்பிக்கை பெருக்கும், அவ்வளோதான். நமக்குள்ளே ஒரு தாட் இருக்குது என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாய்ப்பா கண்டுக்காமல் இருப்பாரா, எவ்வளோ பேர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க சாய்ப்பா நம்மளை கண்டுக்காமல் இருக்காரா அப்படின்னு ஒவ்வொரு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் நினைக்கணும். எதையும் அலட்சியமும் படுத்தக்கூடாது, அதே மாதிரி பயப்படுத்தவும் கூடாது, பயமாக இருந்துக்கவும் கூடாது. இந்த அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன். கொரோனாவுடைய அடுத்தவே செம்ம பீக்கில் போயிட்டுருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சோமோ அதெல்லாம் நாம் மறுபடியும் செய்ய வேண்டியதுக்கு உண்டான நேரங்கள் வந்துருச்சு. அன்பே சாய் குடும்பத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம். இந்த கோயிலுக்கு போகிறது, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகிறது, இது எதுவும் வேண்டாம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு கடவுள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனாக நினச்சிக்கோங்க. பயம் வேண்டாம், அதே மாதிரி அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். கூட்டமாக இருக்கிற எந்த ஒரு இடத்துக்கு போகாதீங்க. இந்த கல்யாணம் அது இது எங்கேயும் போகாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் உங்கள் உடம்பு ஸ்ட்ராங்கு, ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாமல் அந்த டிஷஸ் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், வேண்டாம், தயவு செய்து வேண்டாம், எங்கேயும் போகாதீங்க. கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. கபசர குடிநீர் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை குடிங்க. நிலவேம்பு அல்டர்னேட் டேயில் குடிங்க, ஈவினிங் மாதிரி குடிங்க. இதெல்லாம் ரெகுலர் பண்ணணும். இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நமக்கு தெரியும் செகண்ட் வேவ் ஃபஸ்ட் வேலலாம் என்னென்ன, ஃபஸ்ட் வேவ் விட்டுருங்க, செகண்ட் வேவில் நம்ம வந்து ஃபஸ்ட் வேவில் கூட நிறைய அன்பே சாய் குடும்பத்தில் கூட 1-2 விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஆனால் செகண்ட் வேவில் எந்த பிரச்சனையும் வரல நம்ம அன்பே சாய் குடும்பத்தில். ஆனால் வெளியில் அத்தனை இழப்புகள் பார்த்துருக்கோமா இல்லையா? ஆனால் அன்பே சாய் குடும்பம் சேஃபாச்சு. ஹாஸ்பிட்டலில் போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்ததே தவிர கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எந்த பாதிப்புகளும் இல்லை. அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றிகள் சொல்லி
இந்த வேவையும் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நாம் சரி பண்ணுவோம். இந்த பேக்கரியில் போய் சாப்பிட்றது, இந்த பரோட்டா காளான் இதெல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் தயவு செய்து நிறுத்தி வைங்க. ரசம் பூண்டு போட்டு நிறைய மஞ்சள் அதெல்லாம் போட்டு நிறைய சாப்பிடுங்க. காய்ச்சல் தலைவலி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, நல்லா பிராணாயாமம்லாம் பண்ணுங்க. பிராணாயாமம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாடி சுத்தி பயிற்சி பக்கா. 5 நிமிஷம் 5 செகண்ட் உள்ளே எடுக்கணும், 10 செகண்ட் வெளியில் விடணும். எந்த இதில் வந்து ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, ஹெல்த் விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம எல்லா ஆடியோ வழியும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஹெல்த்துக்குன்னு ஒரு சேனல் உருவாக்குற அளவுக்கு நான் அந்தளவுக்கு இது கிடையாது, எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து எத்தனையோ பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நம்ம இருக்காங்க யூடியூப்பில். டாக்டர் சிவராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், சூப்பரான நைஸ் பர்சன், அவரது கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் வந்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கேட்ட வர விஷயங்கள். சிவராமகிருஷ்ணன் தான் நினைக்கிறேன் உங்கள் நேமு. யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், அவருடைய எல்லா வீடியோவையும் பாருங்கள். மாஸ் ரொம்ப அழகாக அற்புதமாக, எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தெளிவாக சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அவரோடது தயவு செய்து ஒரு நாளைக்கே ஒரு வீடியோவாவது பாருங்கள். உங்களுக்கு நோய் இருக்குதோ இல்லையோ நீங்கள் பாருங்கள். யாருக்காவது நம்ம வீட்டுக்கு வந்தால் அது யூஸ் ஆகும், ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அவருடைய வீடியோவை வந்து பாருங்கள். நான் எத்தனையோ பார்த்துருக்கேன், சில பேர் பப்ளிசிட்டிக்காக பேசக்கூடிய மனுஷங்களாக இருக்காங்க. அது வந்து அது எனக்கு செட் ஆகலை. ஒருவேளை நம்ம ஏன் மைண்டு சரியில்லையோமோ தெரில, ஆனால் எனக்கு மைண்டுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்னா அவரோடத வந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் நல்ல ஹெல்த்தியாக வாழ்வதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ தெளிவுபடுத்திக்கோங்க, வாழ்க்கைன்றது ஆனந்தமாக இருப்பதற்காக மட்டுமே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. நம்ம ஒவ்வொரு நொடியும் சாய்பாவுக்கு டெடிகேட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்க வேண்டிய உயர்ந்த பொறுப்பு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சைராம். ஓம் சாயிரா.